வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய வகுப்பு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்புன்னா வயிறு தளர்ச்சி. இந்த வயிறு தளர்ச்சி ஏற்படும் பொழுது என்னென்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு வரிசையாக பார்ப்போம். முதல்ல அவங்களுக்கு முகம் வியர்வு அப்படிங்கிறது வரலாம், முகம் வந்து சிவந்து போகலாம். அப்புறம் ஏப்பம் சப்தத்தோடு வரலாம். அப்புறம் அவங்களுக்கு வாந்தி வரும்பொழுது சாப்பிட்ட உணவினுடைய அதே சுவையோடு வரலாம், அல்லது கொஞ்சம் புளிப்பு சுவையோடு இருக்கலாம். அப்புறம் வந்து முக்கியமாக நெஞ்சு இந்த எதுக்கழித்தல், நம்ம சாப்பிட்ட பிறகு எதுக்கழிப்பு, முக்கியமாக இரவு தூங்குனது பொழுது என்ன ஆகுனா மேலே வரும், அதுதான் எதுக்கழிப்புன்னு சொல்கிறோம். சில சமயம் காலையிலையும் கூட வரும். அடுத்ததாக பார்க்குறப்ப வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து குடல் உறிஞ்சிகளுடைய தளர்ச்சினால் அப்படியே மலம் வந்து சாப்பிட்ட மாதிரியே போகிறது. அப்புறம் இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து குடல் உறிஞ்சிகளை சார்ந்து இருக்குது. அதை பற்றி நம்ம மறுபடியும் பார்ப்போம். இந்த குடல் உறிஞ்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அவங்களுக்கு சூடு அதிகமாகும் பொழுது மலச்சிக்கல், அதே சமயத்தில் அவங்களுக்கு மலப்போக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும், அடிக்கடி வந்து மோஷன் போகக்கூடிய பழக்கம் வந்து இருக்கும். பைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அதுக்கப்புறம் அதில் ரத்தம் வழிந்து போகிறது, ப்ளீடிங்கோட இந்த மாதிரி இருக்கும். வயிற்றுப்போக்கும் இருப்பதற்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா குடல் தளர்ச்சியினுடைய அடிப்படையான அறிகுறிகளாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். தளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன அப்படின்னா ஏஜிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இதைய நம்ம திருப்பியும் மீண்டு அதைய தக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆன்டி ஏஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க வெப்சைட்டில், நிறைய இடத்துல வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது இளமையை தக்க வைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறோம். ஆக இந்த ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது பார்த்தா கிட்டத்தட்ட நம்முடைய சொத்தை வந்து கெட்டியாக வந்து இறுக்கி பிடிச்சிக்கிறது, அது வீணாக்காமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த ஆறு சுவையில் ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான சுவை என்னென்னா துவர்ப்பு. இந்த துவர்ப்புக்கு என்ன ஒரு வலிமை இருக்குது அப்படின்னா, நம்முடைய எந்த ஒரு ஊட்டச்சத்தானாலுமே அது வந்து நம்மளை விட்டு நீங்காமல் இழக்காமல் அதை கட்டி காப்பாற்றக்கூடிய பொறுப்பு வந்து துவர்ப்பு சத்துக்கு இருக்குது. அப்போது இந்த துவர்ப்பு சத்து வந்து அந்த காலத்தில் வந்து எப்பயுமே உணவை விட்டு நீங்காத மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க. அது என்னென்னா வெத்தலை போடுறது, சாப்பிட்ட உடனே வெத்தலை பாக்கு போடக்கூடிய பழக்கம் இருந்தது. அது எதுக்கு அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட பொருள் நம்ம உடம்பில் தங்குறதுக்காக ஒரு விஷயம், ரெண்டாவது வந்து மீண்டும் பசி ஏற்படாமல் இருக்கிறதுக்காக இந்த துவர்ப்பு, மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த துவர்ப்பு சக்தியின் மூலமாக உடம்புல இருக்கிற இரத்த நாளங்கள் எப்பயுமே வந்து ஒரு நல்ல சுழற்சியில் இருக்கும். இந்த மூணு விஷயத்தினுடைய அடிப்படையில் வந்து சாப்பிட்ட உடனே வந்து வெத்தலை பாக்கு போடக்கூடிய பழக்கம் நம்மக்கிட்ட இருந்தது. இதில் இந்த துவர்ப்பு என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய ஹார்மோன் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து துவர்ப்புக்கு இருக்குது. ஆக ஐம்புலன்களை அடக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது போன்ற ஒரு மிக உன்னதமான ஒரு வழிமுறையை செய்து பயிற்சி பண்ணுறவங்களுக்கு துவர்ப்பு வந்து கண்டிப்பாக தேவை. சரி, இந்த துவர்ப்பு வந்து எடுக்கும் பொழுது மொத்த ஹார்மோனும் கட்டுப்படக்கூடிய நிலையில் நாம் என்ன நம்ம உடம்புக்கு தேவையோ அது கரெக்டாக அது வந்து மேனேஜ் பண்ணிக்கும். துவர்ப்பு இல்லாதப்போ கட்டுப்பாடை இழந்த நிலையில் ஒவ்வொரு ஆர்கனும் வேறு வேறு மாதிரி வேலை செய்யும். ஸோ மிக அவசியமானது வந்து துவர்ப்பு. ஆக இப்போ பாருங்கள், இந்த துவர்ப்பு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சைக்காலஜி அதனுடைய உச்சக்கட்டம், மனதினுடைய உயர்ந்த சிந்தனை அப்படிங்கிற நிலையில கூட சொல்லலாம். ஐம்புலன்களை அடக்கி மனதை ஒருமுகப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போது இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆன்மீகத்துக்குள்ளார போகிற மாதிரி, செல்ஃப் இன்ட்ராவர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. அப்புறம் நாம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறோம், என்ன அப்படின்னா, நாம் வந்து யாரையாவது
நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்கள் இவங்களை சந்திக்க போகும்பொழுது ஏதாவது கிஃப்ட்டு வாங்கிட்டு போவோம், அல்லது ஏதாவது பழங்கள் வாங்கிட்டு போவோம், ஏதோ நமக்கு பிடிச்ச விஷயம் வந்து அவங்களுக்கு வாங்கிட்டு போவோம். அது வந்து ஒரு பழக்கம் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. அப்போது நம்ம மனிதர்கள் சந்திக்கிறதுக்கே ஏதாவது ஒன்று கொடுத்து வாங்கக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பொழுது, இப்போது சிற்றம்பலம் கடவுள் அப்படிங்கிற பேர் வச்சுக்கிட்டு அங்கே வந்து நாம் அவரை தரிசிக்க போகிறோம், இறைவனை படைப்பவரை தரிசிக்க போகிறோம். அப்போ போகிறப்போ அவருக்கு ஏதாவது கிஃப்ட் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக ஏதாவது கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். ஆக நம்ம பாரதத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கோயிலுக்கு எதுக்காக போயிட்டுருந்தோம் அப்படின்னா, படைப்பவருக்கு நன்றி சொல்வதற்கு மட்டும்தான் நம்ம போயிட்டுருந்தோம். கோயிலுக்கு போய் எனக்கு இதெல்லாம் கொடுத்தது இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து நான் நன்றி சொல்கிறேன், எனக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நானே காரணம், ஆக அந்த பிரச்சனைகள் அந்த குற்றங்களை மன்னிச்சிருங்க, அதை நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு என்னை நானே என்னுடைய விஷயத்தை என்னுடைய தப்பை நானே உணர்ந்து சொல்கிறதுக்காகவும், ஏற்கனவே கிடைச்ச எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்வதற்காக மட்டும்தான் கோயிலுக்கு போயிட்டுருந்தோம். கோயிலுக்கு போய் வந்து ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் விதிகள் கிடையாது. நீங்கள் போய் சாமிக்கிட்ட முறையிடுங்க அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட். அந்த காலத்தில் வந்து கோயிலுக்கு போய் சாமிக்கு முன்னாடி யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. அது வந்து ஒரு அந்த மாதிரி கேட்கறது வந்து ஒரு கௌரவ பிரச்சனையாக, அது வந்து ஒரு தாழ்ந்த ஒரு கீழ்த்தரமான ஒரு பழக்கமாக தான் அந்த காலத்தில் இருந்தது. இப்போ நிலைகளாக மாறிப்போச்சு, போகிறதே அதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆக அந்த காலத்தினுடைய விதிகள் என்ன அப்படின்னா, இறைவனுக்கு நன்றி சொல்வதற்காக மட்டும்தான் நம்ம போனோம். அப்போ போகிறப்ப வந்து இந்த மாதிரி ஏதாவது கொண்டு போகலாம் அவருக்கு, நாங்கள் நல்லா எங்களை நல்லா வச்சிருந்ததுக்காக நன்றி சொல்வதற்காக ஒரு தேங்காய் ஒரு வாழை வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு கொண்டு போகணும். சப்போஸ் ஏதாவது கிடைக்காத பட்சத்தில் கூட மினிமம் என்ன அப்படின்னா வெத்தலை பாக்கு இது ரெண்டையும் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் அவருக்கு கொடுப்போம். ஆக இப்போ பாருங்கள், நம்ம வந்து நம்மக்குள்ளார வந்து கொடுக்கல் வாங்கலவையே வந்து கொஞ்சம் யோசிப்போம், இது கொஞ்சம் அவருக்கு நல்லதாக இருக்குமா உகந்ததாக இருக்குமா அப்படின்னு யோசித்து தான் நம்ம வந்து கிஃப்ட் கொடுப்போம். அப்போது படைப்பவரை போய் நம்ம சந்திக்க போகிறோன்னா அவருக்கு கொடுக்குற கிஃப்ட் வந்து மிக உன்னதமான கிஃப்ட்டு தான் கொடுக்க முடியுமே தவிர, ஒரு சாதாரண பொருளை கொடுத்தா அது நல்லா இருக்காது இல்லையா. அப்போது இந்த உணவு பொருளையே ரொம்ப உன்னதமான பொருள் அப்படின்னு டிக்ளேர் பண்ணது என்னென்னா வெத்தலை பாக்கு. வெத்தலை பாக்கு வந்து ரொம்ப 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 உன்னதமான உயர்ந்த தெய்வீக பொருள், அது அவ்வளோ இருக்கு வேல்யூ இருக்குது. இந்த வெத்தலை பாக்கு சாப்பிட்றதுனால மனசு கட்டுப்படும், ஐம்புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த தோர்ப்புக்கு இருக்குது. அந்த காலத்தில் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா பாக்கு போட்டுக்கிட்டே இருக்கும், வெத்தலையை வாயில் வச்சுக்கிட்டே, கிட்டத்தட்ட அவங்க ஃபுட்டே அதுதான். நிறைய பேர் வந்து பார்த்தா இதே வச்சே ஓட்டிக்குவாங்க. ஆக ஆனால் பார்த்தா ஆள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா சாப்பிட்டதெல்லாம் உடம்புல தக்க வச்சுக்குவாங்க. ஸோ துவர்ப்பு வந்து நம்முடைய வாழ்விலும் இருந்தது, பக்தியிலும் இருந்தது, எல்லா நிலைகளிலுமே இருந்தது. இப்போ வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, அவருக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லைங்க, பீடி சிகரெட்டு வெத்தலை பாக்கு அப்படின்னா வெத்தலை பாக்கு வந்து கெட்ட பழக்கத்தோடு சேர்த்திட்டாங்க. இது கெட்ட பழக்கம்னு சொன்னது யார் அல்லது சொல்லி கொடுத்தது யார் உங்களுக்கே தெரியும். வெத்தலை பாக்கு போட்டால் இவ்வளோ ஆரோக்கியம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து சொசைட்டியில் வந்து ஒரு கேவலமான விஷயம்னு சொல்லி நம்மளை வந்து வேறு மாதிரி திருப்பின வேலையை யார் செஞ்சுருப்பான்னு உங்களுக்கே தெரியும். அதை நான் சொல்ல விரும்பலை. அப்பேற்பட்ட மிக உயர்ந்த பழக்கத்தை நம்ம விட்டுட்டோம். இப்போ ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெத்தலை சாப்பிடுங்கன்னு யாருக்காவது சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்று வந்து அவங்க எதையாவது ஒன்று சொல்லுவாங்க, சரி அப்படியே அவங்க சாப்பிட்றேன்னு சொன்னால் கூட அக்கம் பக்கம் கடையில் வந்து வெத்தலை போடுறது யாரும் இல்லை, அதனால அவங்க விற்கிறது இல்லை. எல்லா கடைகளிலுமே வெத்தலை விற்கிறது இல்லை, ஏன்னா யாரும் போடுறது இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு. ஏதோ கோயிலுக்கு பக்கத்தில் அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துல மட்டும்தான் வெத்தலை விற்கிது, எல்லா இடத்துலையும் வந்து டவுனில் வந்து வெத்தலை விற்கிறது இல்லை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக அதை வந்து கிளியர் பண்ணியாச்சு. இனி யாருக்கும் நல்லதே நடக்காத மாதிரி பண்ணியாச்சு.
இது எதுக்கு சொல்ல வரேன்னா, துவர்ப்பு என்பது ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு விதத்தில் அதை வந்து விட்டுறக்கூடாதுங்கிறதுனால ஒவ்வொரு உணவுக்கு பின்புமே வந்து நம்ம வந்து வெத்தலையை போடக்கூடிய பழக்கம் இருந்தது. உணவே சாப்பிடாட்டி இந்த வெத்தலை பாக்கையே உணவாக சாப்பிட்டுட்டு இருந்த காலமும் இருந்திருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க இதில் எவ்வளோ எனர்ஜி இருக்குன்னு. ஆக முக்கியமாக அந்த பாக்கில் பார்த்தா குரோமியம் சொல்லக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து இருக்குது. அந்த குரோமியம் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமொபைல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அரிக்காமல் ஏதாவது ஒரு பிளேட்டிங் போடுவாங்க. குரோமியம் பிளோட்டிங் எதுக்கு அப்படின்னா, இந்த வெளியில் இருக்கக்கூடிய காற்று மண் இதெல்லாம் வந்து அரிக்காமல் இருக்கிறதுக்காக கோட்டிங் போடுவாங்க. அது மாதிரி நம்முடைய உள் உறுப்புகள் நம்ம சாப்பிடக்கூடிய உப்பு காரம் புளியினுடைய தன்மை அதிகமாகி அரித்திடக்கூடாது அப்படிங்கிறதுனால உள்ளுக்குள்ள ஒரு கோட்டிங் அந்த குரோமியம் அப்படிங்கிறது தேவை. அது அதிகமாக இருக்கிறது இந்த பாக்கில். ஸோ இப்போ இந்த பாக்கு போட்டால் அவ்வளோ நல்லது. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, நாம் வாங்குகிற பாக்கு சரிதானா? நான் நிறைய பேருக்கு பாக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஆரம்பத்தில், இப்போ பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா, அந்த பாக்கு கொடுத்தா அந்த ரிசல்ட் வந்து வர்றதில்லை. இது கொடுத்தா இது ரிசல்ட் வர்றோம், நிறைய பேருக்கு பாக்கு கொடுத்தா கூட ரிசல்ட் வரல. அப்போது அந்த பாக்கினுடைய தரம் அது எப்படி நமக்கு கையில் கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்றது தெரியல. அதனால் நம்ம அதை விட்டுட்டோம், அந்த கான்செப்டே வந்து நம்ம வெளியில் வந்துட்டோம். அதனால் தூர்ப்புக்கு வந்து வாழைக்காய் அப்படிங்கிறது மட்டும் நம்ம வச்சுருக்குறோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இந்த துவர்ப்பு நடைமுறையிலிருந்து நம்ம கிட்டிருந்து போகிறதுனால தான் ஹார்ட் டிசார்டர் அப்படிங்கிறது, கார்டியாக் ப்ராப்ளம்ங்கிறது அதிகமாக வந்திருக்கு. சரிங்க, இப்போ இந்த வெத்தலையை விட்டாச்சு, பாக்க விட்டாச்சு, இப்போ என்ன சொசைட்டியில் அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா, பார்த்தீங்களா, இதுதான் வந்து மீன் மாத்திரை, இது வந்து உடம்புக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டு கொடுக்குறாங்க. சரி, இந்த மீன் மாத்திரையை சாப்பிட்டு யாருக்காவது ஏதாவது முழுசாக கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிருக்குதா? இரத்த குழாய் அடைப்பு, இரத்த நாளங்கள் அடைப்பு, இருதயத்தினுடைய செயல்பாடு பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனை இருக்குது கார்டியாக் விஷயத்தில். இதில் ஏதாவது ஒரு பிரச்சனையை இந்த மீன் மாத்திரை சரிப்படுத்தியிருக்கா அப்படின்னா அது சொல்ல முடியாது அப்படின்றாங்க. ஆக ஏற்கனவே நம்மக்கிட்ட இருந்த ஒரு பழக்கத்தை விட்டாச்சு, கடலுக்குள்ளார பேசாமல் இருந்த மீன் எடுத்து அதிலிருந்து ஒரு எண்ணெய் எடுத்து அதை பாட்டிலை போட்டு இதுதான் அப்படின்னு எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, நம்ம போய் எடுக்க முடியாதுல்ல, அப்போ அது ப்ராடக்ட் ஆகிடுச்சு. இது நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குது, ஈஸியாக கிடைக்கும், நம்ம காப்பாற்றிடலாம். ஆனால் அது வந்து ஒரு ப்ராசஸில் வந்து வர்றதுனால அது வந்து பிஸ்னஸ் ஆகிடுச்சு. அப்போ தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ எளிமையான ஒரு வைத்தியம், அதை விட்டுட்டு நம்ம எப்படி வந்து நம்ம பிஸ்னஸாக இதை மாற்றியிருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ வெத்தலை பாக்கு என்பது வந்து ஹார்ட்டுக்கு நல்லது, நம்ம உடம்புனுடைய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியை தக்க வைக்கக்கூடியது. அப்புறம் ஒரு சிலருக்கு பார்த்தா வயசான ரெண்டு பிரச்சனை வரும். ஒரு பிரச்சனை, மோஷன் போயிட்டே இருப்பாங்க அல்லது போக மாட்டாங்க, இல்லைனா யூரின் போயிட்டே இருப்பாங்க அல்லது போக மாட்டாங்க. இப்படி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வயோதிகள் இறப்பதற்கு இதுதான் காரணம். ஒன்றும் யோ மோஷன் வந்துகிட்டே இருக்கும் வராது, அல்லது யூரின் வந்துகிட்டே இருக்கும் வராது. அப்போ இந்த நாலு பிரச்சனையை வந்து ரொம்ப எளிமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, தோர்ப்பு. தோர்ப்பு சாப்பிட்டா மோஷன் கட்டுப்பாடையிலேருந்து போகாது, அதுக்காக ரொம்ப கட்டுப்படுத்திட்டு இருக்காது. ஆக ரெண்டையும் சமநிலைப்படுத்தக்கூடியது தான் இந்த தோர்ப்பு. ஆக மோஷன் போயிட்டே இருந்தாலும் வாழைக்காய் சாப்பிட்லாம், மோஷன் போகாட்டாலையும் வாழைக்காய் சாப்பிட்லாம், யூரின் போயிட்டே இருந்தாலும் வாழைக்காய் சாப்பிட்லாம், யூரின் போகாட்டாலையும் வாழைக்காய் சாப்பிட்லாம். அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேலன்சிங் சிஸ்டம். இப்போ ஒருத்தருக்கு தூக்கம் வந்துக்கிட்டே இருந்தாலும் போடலங்க, தூக்கம் வராமல் இருந்தாலும் போடலங்க. ஆக இது என்ன பண்ணுதுன்னா, பேலன்ஸ் பண்ணுது. காய்கறிகள் வந்து எதையும் தூக்கி விடாது, எல்லாத்தையும் பேலன்ஸாக பண்ணும். ஆக ஒரு இறை நிலையிலிருந்து செய்யக்கூடிய அந்த ஒரு முயற்சி பயிற்சி விட்டாச்சு, ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்த அந்த துவர்ப்பை அதையும் விட்டாச்சு. சரி, வாழைக்காயை சாப்பிட்டுட்டு இருப்பாங்களான்னு பார்த்தா அதை நல்லா பஜ்ஜி போட்டு சாப்பிட்றாங்க, நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்றாங்க, அதையும் நம்ம பழக்கத்தில் விட்டு விட்டாச்சு. ஸோ இப்படி எப்படி பார்த்தா துவர்ப்புங்கிறது நம்ம ஃபுட்டுலேயே இல்லாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ என்ன ஆகும், சீக்கிரம் வயோதிகம் ஏற்படும். வயோதிகம் வந்துருச்சுன்னா நிறைய நோய் அறிகுறிகள் வரும். சிம்பிள் கான்செப்ட். டோட்டலாக நம்ம நிறைய பிரச்சனைகளை பார்த்துருக்குறோம், இதில் ஒன்றே ஒன்றை வந்து தூக்குனது என்னென்ன, தூர்ப்பு. சரி, இப்போ இந்த தூர்ப்புக்கு நடைமுறையில் வேறு என்ன ஆல்டர்னேட்டிவாக ஒரு நல்ல விஷயமாக சொல்லலான்னு பார்த்தா, ஓரளவுக்கு எல்லோரும் டீ குடிக்கிறாங்க. இந்த டீயில் வந்து ஒரு தூர்ப்பு வந்து நிச்சயம் இருக்குது, அது உடம்பு ஆரோக்கியம் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுலேயும் என்ன பிரச்சனைனா, அதை பால் ஊற்றி குடிக்கிறப்போ அது மறுபடியும் அந்த புளிப்பு தன்மை ஜாஸ்தியாகும். ஸோ
ரொம்ப கம்மியா ஒரு நல்ல காரியம்னா டீ குடிக்கிறது, அதுவும் குழப்பத்திலையும் கலப்படத்துல தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ நமக்கு கிடைக்க வேண்டிய நல்லது எல்லாமே ரொம்ப மைக்ரோ லெவலில் தான் கிடைச்சிட்டு இருக்கு, பெருசாலாம் எதுவுமே கிடைக்க போறதில்ல. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா வந்து உப்பு இனிப்பு எதிர்மறை, அதே மாதிரி துவர்ப்பு புளிப்பு, இது ரெண்டும் எதிர்மறைன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே நம்ம துவர்ப்பு சாப்பிட்றது கம்மி தான், அப்போது துவர்ப்பு கம்மி ஆகிறது அப்படின்னா அப்போ அதுக்கு ஆப்போசிட் வந்து புளிப்பு அதிகமாயிருக்குன்னு அர்த்தம். ஏற்கனவே துவர்ப்பு கம்மி, இப்போ புளிப்பு அதிகமாக சேர்த்துறோம், புளி ஊற்றி ரசம் வைக்கிறது சாம்பார் வைக்கிறது எல்லாத்துலேயும் புளியை போடுறோம், அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் நஞ்சு இருக்கிற துவர்ப்பும் வாஷ் அவுட் ஆகிடும். புளி தப்பு இல்லை, அந்த புளியை சாப்பிட்டோன்னா நம்ம துவர்ப்பும் சாப்பிட்ருக்கணும். அந்த காலத்தில் துவர்ப்பு எடுத்துட்டு இருந்ததுனால அந்த புளி வந்து அவங்களால அது கெப்பாசிட்டியை பிடிச்சி நிறுத்த முடிஞ்சது. இப்போ துவர்ப்பே சாப்பிடாம வெறும் புளி சாதத்தையும் புளியும் சாப்பிட்டுட்டு இருந்தோன்னா இருக்கிற கொஞ்சம் நஞ்சு துவர்ப்பு அடிச்சுட்டு போய் மொத்தமாக வந்து கார்டியாக் டிசார்டர், அந்த பிளட் சர்க்குலேஷன் டிசார்டர் அதிகமாக வருது, வெரிகோஸ் வெயின்ஸ்லாம் அதிகமாக வர்றதுக்கு காரணம் இதுதான். இப்போ இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய என்ன விஷயம்னா நாம் வந்து அன்றாடம் துவர்ப்பு இல்லாது சாப்பிடக்கூடாது, அதுக்காக வாழைக்காயை பச்சையாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் வாழைக்காய் இப்படி பச்சையாக சாப்பிட முடியாதவங்க அந்த தோலை ஃபுல்லாக சீவிடணும், உள்ளே இருக்க காயை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். எவ்வளோ வாழைக்காயை பொடி பொடி கட் பண்ணிங்களோ அந்தளவுக்கு வாழைப்பழம் ரெண்டையும் கலந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா அது பஞ்சாமிரதம் மாதிரி ஆகிடும், அப்போ ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம். அந்த தோலை நம்ம வந்து சீவி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பீல் பண்ண தோலை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதில் கொஞ்சம் சால்ட்டு பெப்பரு அதுக்கப்புறம் மாங்காய் பொடியை போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா அது என்ன ஆகுன்னு அது ஒரு தனி சுவையாக இருக்கும். அது கூட நீங்கள் தேங்காய் தூரலை போட்டு ஒரு பொரியல் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஸோ சாப்பிட முடியல எனக்கு துவர்ப்பு சாப்பிட்டா தொண்டை பிடிக்குது, ஆக்சுவலாக துவர்ப்பு சாப்பிட்டா தொண்டை பிடிக்கணுங்கிறது விதி, அது அப்படி தான் இருக்கணும். ஆரம்பத்தில் ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டா அது சரியாயிடும், அந்த ஒரு தடவை ரெண்டு தடவை சாப்பிட வைக்கிறது தான் கொஞ்சம் போராட்டமாக இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைக்கு தான் இப்போ வாழைக்காயை வாழைப்பழத்தோடு சாப்பிட்றது, அந்த தோலை வந்து பொரியலாக்கி சாப்பிட்றது, இந்த மாதிரி இருந்தால் நமக்கு வந்து பழக்கத்தில் வந்துடும். அதனால் இன்றைக்கி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா துவர்ப்பு. இந்த துவர்ப்பு வந்து நம்முடைய விஷயத்தை கட்டுப்பாடை இழக்காமல் காப்பாற்றக்கூடிய விஷயமாக இருக்குது. இப்படி இன்றைக்கி பார்த்துருக்க இந்த வயிற்று தளர்ச்சி ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி கொண்ட வாழைக்காயை 12 விதமான வயிறு பிரச்சனையுடைய கடைசி பாகமாக நம்ம இதை பார்த்துருக்குறோம். இன்னும் நிறைய தகவல்களை வந்து நம்ம இப்போது பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு நெகட்டிவாகவே இம்ப்ரெஸ் ஆன மாதிரி இருக்குது. நிறைய விஷயத்தை வந்து நம்ம வேணாம் வேணான்னு சொல்கிறது நிறைய பேருக்கு ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தலைன்னா இவர் எதைச்சத்தாலும் வேணாம் வேணாம் அப்படிங்கிறாருன்னு. நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. நம்ம என்ன குற்றங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்குது. நம்ம நல்லது சாப்பிடணும்னு சொல்கிறோம், அதே மாதிரி எது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அதை விஷயத்தையும் நம்ம சொல்லணும். இல்லைன்னா நான் நேர்மை தவறிய ஒரு மனிதனாக இருப்பேன். பிறருடைய நோயை அதிகரிச்சுட்டு அதுக்கு வைத்தியம் பார்க்கறது வந்து ஒரு மருத்துவனாக இருக்கலாம், ஆனால் நல்லவனாக இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து நான் மருத்துவ துறையில் இருக்கிறத விட நான் நல்லவனாக இருக்க விரும்புகிறேன். என்னை திட்டினாலும் பரவாயில்ல, என்னை சங்கடமாக சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் உண்மையை சொன்னால் தான் அவங்களுக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியும். இப்படி உண்மையை மறைச்சி 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 அவங்க போக்கில் விட்டுட்டு அப்புறம் வைத்தியம் பார்த்தா என்ன நடக்கும், எதுவும் நடக்காது. அதனால் இப்போ 12 விதமான பிரச்சனைகளை 12 விதமான தவறான உணவு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். அது உங்களுடைய மனதை காயப்படுத்தியிருந்தால் சங்கடப்படுத்தியிருந்தால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் உண்மையை சொன்னால் தான் உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள்லேருந்து வெளில வருவதற்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். அதனால் இந்த 12 விஷயத்தையும் இன்னும் தெளிவாக ஒரு வகுப்பில் நம்ம மறுபடியும் அடுத்த இதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.